வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். பிக் பாஸ் தமிழ் சீசன் 5 25th டிசம்பர் சாட்டர்டே இன்றைய கிறிஸ்மஸ் எபிசோடுக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆகிடுச்சு. உலகநாயகன் எபிசோடு சாட்டர்டே சண்டே. தலைவர் ஜம்முன்னு வந்திருக்காரு, செம்ம காஸ்டியூமு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவமரியாதை கருதி சில விஷயங்களை நான் வந்து ஓப்பனாக பேசலை, பாசமழை பொழிஞ்சு ஓஞ்சிருச்சு இந்த வீட்டில். ஸோ இன்றைக்கி வந்து பாசம் மழை பொழிஞ்சதுக்கப்புறம் எப்போதுமே மழைக்கு அப்புறம் வெயில் அடிக்கும். ஸோ இப்போ யார் யார் என்னென்னு கூப்பிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்கிடுவோமா, கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட்டுருவோமா அப்படின்னு சொல்லி கமல் சார் சொல்கிறாரு. ஸோ இன்றைய நிகழ்ச்சி எப்படி இருக்கும்னா, ஒவ்வொரு போட்டியாளர் அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, அவங்க இன்னும் இந்த 3 வாரங்கள், அதாவது 12 வாரம் இப்போ முடிஞ்சிருக்கு, அடுத்த 3 வாரங்களில் அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த 105 நாள் தானே, 106 நாள் தானே ஃபைனல், 105, 106வது நாள் ஃபைனலு. ஸோ அவ்வளோதான் டைம் இருக்குது, இன்னும் 3 வாரம் தான் இருக்குது அவங்களுக்கு. அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா டிக்கெட்டு ஃபினாலே டாஸ்க் வந்துடும். டிக்கெட்டு ஃபினாலே டாஸ்கில் வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க டைரெக்டாக ஃபைனல் போயிடுவாங்க. மீதி உள்ள 4 பேரோ 5 பேரோ மோதுவாங்க. அதில் ஒருத்தர் வந்து 5 லட்சமோ 10 லட்சமோ பொட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எனக்கு என்னமோ நிரூப் வந்து 10 லட்சமோ 5 லட்சமோ பொட்டி எடுத்துகிட்டு போயிடுவாருன்னு தோணுது. ஏன்னா நிச்சயம் நமக்கு மக்கள் ஆதரவு இருக்காது, நமக்கு ஓட்டு விழுகாது, நம்மளால் ஃபைனலில் ஜெயிக்க முடியாது அப்படின்னு அவருக்கு தோணும். ஒருவேளை அப்படி தான் அவர் இல்லை, அதுக்கு முன்னாடியே அவர் எலிமினேட் ஆகி போகிறாரா? ஏன்னா இப்போ 9 பேர் இருக்காங்க. ஒருவேளை இவங்க சொல்கிறது படி அக்ஷரா வெளியேறிட்டாங்க, அக்ஷரா வெளியேற்றப்பட்டார் அப்படிங்கிறது கரெக்டான செய்தியாக இருந்தால் உள்ள 9 பேர் இருப்பாங்க, டாப் 10ல் 9 பேர். 9 பேரில் அடுத்த வாரம் ஒருத்தர் ஃபைனலுக்கு போயிடுவார், மீதி 8 பேர் இருப்பாங்க. அந்த 8 பேரில் 2 பேர் எலிமினேட் ஆவாங்க. அதுக்கு அடுத்த அப்போ 6, அதில் 2 பேர் எலிமினேட் ஆனாங்க, 4, 4, 1, 5 கரெக்டாக இருக்கும் ஃபைனல் வாரத்தில். ஸோ இப்போ இதை தான் கமல் சார் கூப்பிட்டு, இது வந்து பிக் பாஸ் பண்ணுவார் இதை ஒவ்வொரு தடவையும், நீங்கள் இதுவரை என்ன பண்ணீங்கன்னு கேட்பார். அதுக்கு அவங்களால பதிலே சொல்ல முடியாது, ஒன்றுமே பண்ணலைங்கிறது தான் உண்மையாக இருக்கும். யாராக இருந்தாலுமே 1-2 பேரை தவிர, அதாவது யாரெல்லாம் இந்த மிச்சர் சாப்பிட்றவங்களோ, மிச்சர் சாப்பிட்றவங்களெல்லாம் கூப்பிட்டு வெளுத்து விடுவார் பிக் பாஸ். அப்படி பார்த்தா இந்த தடவை நிறைய பேர் மிச்சர் சாப்பிட்ருக்காங்க, எக்ஸப்ட் பிரியங்கா, எல்லாருமே தாமரை செல்வி, மீதி எல்லாமே மிச்சர் சாப்பிட்ற கண்டஸ்டன்ட்டு தான். ராஜு காமெடி மட்டும் பண்ணுவார், காமெடி மட்டும் பண்ணி டைட்டில் வின் பண்ண முடியாது, இல்லை அது ஒரு பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி அக்ஷரவாக இருக்கட்டும், நிரூப் வந்து டாஸ்க் மட்டும் விளையாடுவார், டாஸ்க் மட்டும் விளையாண்டு ஜெயிக்க முடியாது. மற்ற எல்லாரோடையும் நல்லா பழகணும், எல்லாரோடையும் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். பிக் பாஸ் வீடுங்கிறது ஒரு சின்ன ஒரு உலகம், அந்த உலகத்தில் எல்லாரோடையும் நம்ம மிங்கிளாகணும். அதில் வந்து ஒரு பணக்காரன் இருப்பான், ஏழை இருப்பான், சாதாரண ஆள் இருப்பான், எல்லாரோடையும் மிங்கிளாகணும். அதாவது பணக்கார வீட்டு பொண்ணு அக்ஷராவும் இருப்பாங்க, சாதாரண ஏழை வீட்டு பொண்ணு தாமரை செல்வியும் இருப்பாங்க, இசைவாணியும் இருப்பாங்க. ஒரு ஆள் வந்து எல்லார்ட்டையும் நல்லா பழகணும். ஒத்தன்ட்ட மட்டும் நல்லா பழகிறது, இன்னொருத்தண்ட்ட பழகாமல் இருக்கிறதுங்கிறது பிக் பாஸுக்கு ஒத்து வராது. நீங்கள் அதாவது நீங்கள் கோவப்படாமல் இருக்கிறது, காமெடி பண்ணுறது, அதெல்லாம் நல்ல குணங்கள் தான். ஆனால் அதை வச்சு டைட்டில் கொடுக்க மாட்டாங்க, அதை வச்சு ஒரு சிறந்த கண்டஸ்டண்ட்டாக முடிவு பண்ண மாட்டாங்க. நீங்கள் டாஸ்க்லையும் பர்ஃபார்ம் பண்ணணும், எல்லார்ட்டையும் நல்லா பழகணும், அதுக்கு மேலே நீங்கள் காமெடி பண்ணிங்கன்னா அது ப்ளஸ்ஸாக இருக்கும். நீங்கள் எதுவுமே பண்ணாமல் ஃபுல்லாக உங்கள் வேலையை மற்றவங்கள பார்க்க வச்சுட்டு நீங்கள் வெறுனே வந்து ஜோக்கு மட்டும் அடித்து சிரிச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை வந்து உங்களை டைட்டில் வின்னராக மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. உங்களுக்கு சினிமாவில் சான்ஸ் வரும், நீங்கள் பெரிய கிரியேட்டராக வரலாம், பெரிய ஸ்க்ரீன் பிளே ரைட்டராக வரலாம், பெரிய டைரக்டராக வரலாம், ஆனால் பிக் பாஸ் வின்னராக வர முடியாது, அது ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இப்போ 5 பேர் டாப் 5ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1, ராஜு, 1, அவருக்கு தான் மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்குது. 2, பிரியங்கா, 3, தாமரை செல்வி, 4, பாவனி, 5, சிபி. இந்த 5 பேர் தான் ஃபைனலுக்கு வர போகிறாங்க. இதில் ஒருத்தர் தான் டைட்டில் ஜெயிக்க போகிறாங்க. இன்றைக்கி உள்ள நிலமையில 90% ராஜு ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அது போக போக மாறுமா மாறாதா அப்படின்லாம் நமக்கு தெரியலை. இன்றைக்கி கமல் சார் பெரேட் எடுப்பார்னு நினைக்கிறேன். எல்லாரையும் கூப்பிட்டு பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம்.